ரஷ்ய உளவாளியை கொலை செய்ய முயன்றவர்கள் என பிரிட்டன் குற்றம் சாட்டிய இரு ரஷ்ய பிரஜைகளையும் தாம் அடையாளம் கண்டுவிட்டதாக தெரிவித்துள்ளார் ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் இந்த விவகாரத்தில் ரஷ்ய ஜனாதிபதி வாயை திறந்திருப்பது இதுதான் முதல் தடவை ரஷ்ய உளவுத்துறையில் பணிபுரிந்த சர்கி ஸ்கிரிப்பல் எப்படி இரட்டை உளவாளியாகி பிரிட்டிஷ் உளவுத்துறைக்கு தகவல் கொடுக்க தொடங்கினார் என்பது பற்றி ஏற்கனவே பரபரப்பு மீடியாவில் காணொலி ஒன்றை வெளியிட்டிருந்தோம் இரட்டை உளவாளியை பிரிட்டனில் கொலை செய்ய முயன்ற ரஷ்ய உளவாளிகள் இவர்கள்தானா என்ற பெயரில் வெளியிடப்பட்ட காணொலியை எமது பரபரப்பு மீடியாவின் சர்வதேச புலனாய்வு என்ற பிளேலிஸ்டில் பார்க்கவும் ஈஸ்டர்ன் எக்கனாமிக் ஃபோரம் கூட்டத்தில் பேசிய ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் அந்த இருவரையும் நாம் அதாவது ரஷ்ய அரசு அடையாளம் கண்டுவிட்டோம் அவர்கள் சாதாரண ரஷ்ய பிரஜைகள் பிரிட்டன் கூறியது போல குற்றவாளிகள் அல்ல அந்த இருவரும் ஊடகங்களுக்கு முன்னால் வந்து தாம் யாரென்று சொல்ல வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் அதுதான் அனைவருக்கும் நல்லது என்றார் பிரிட்டனில் நடைபெற்ற இந்த கொலை முயற்சி விவகாரத்தில் நிச்சயம் சில மர்மங்கள் வெளிவராமல் இருக்கின்றன முதலாவது அவர்கள் யார் என்பதை அடையாளம் கண்டு விட்டதாக புட்டின் கூறுகிறார் நல்ல விஷயம் ரஷ்யாவின் சர்வ வல்லமை பொருந்திய ஜனாதிபதி புட்டின் நினைத்தால் அவர்களை மீடியாவுக்கு முன்னால் கொண்டு வர முடியுமே அதை செய்யாமல் அவர்கள் மீடியாவுக்கு முன்னே வர வேண்டும் என ஏன் வேண்டுகோள் விடுக்கிறார் இரண்டாவது அவர்கள் வேறு பெயரில் உள்ள பாஸ்போர்ட்டில் பிரிட்டன் வந்து சென்றதாக பிரிட்டிஷ் அரசு கூறுகிறது அந்த பாஸ்போர்ட்கள் ரஷ்ய அரசால் வழங்கப்பட்ட நிஜமான பாஸ்போர்ட்கள் எனவும் பிரிட்டன் கூறுகிறது சரி அந்த வேறு பெயர்கள் என்ன என்பதை ஏன் பிரிட்டிஷ் அரசு வெளியிடவில்லை அப்படி வெளியிட்டால் அந்த பெயர்களில் எப்படி நிஜமான பாஸ்போர்ட் வழங்கப்பட்டது என ரஷ்யா பதில் கூற அல்லவா அதை ஏன் பிரிட்டன் செய்யவில்லை மூன்றாவது வேறு பேரில் இவர்கள் இருவரது போட்டோக்கள் ஒட்டப்பட்ட பாஸ்போர்ட்களில் இவர்கள் வந்திருந்தால் அதற்கான ஆதாரம் பிரிட்டிஷ் குடிவரவு இலாகாவில் இருக்குமல்லவா அதை வெளியிட்டால் வேறு பேரில் எதற்காக பிரிட்டன் வந்தார்கள் என்று அந்த இருவரும் காரணம் சொல்ல வேண்டுமே பிரிட்டன் ஏனதை செய்யவில்லை நான்காவது அவர்கள் குற்றவாளிகள் அல்ல என்கிறார் ஜனாதிபதி புட்டின் வேறு பேர்களில் பாஸ்போர்ட் எடுப்பது ரஷ்யாவில் குற்றமில்லையா பிரிட்டனுக்குள் வேறு பெயரில் வருவது பிரிட்டிஷ் குடிவரவு சட்டத்தின்படி குற்றமல்லவா பிரிட்டன் ஏன் அந்த கோணத்தில் இந்த விவகாரத்தை ரஷ்யாவிடம் கேட்கவில்லை இறுதியாக அந்த இருவரும் லண்டன் கேட்பிக் விமான நிலைய குடிவரவு இலாகாவை விட்டு வெளியே வரும்போது எடுக்கப்பட்ட போட்டோக்களை பிரிட்டன் வெளியிட்டுள்ளது போட்டோக்களை கவனமாக பாருங்கள் அந்த போட்டோக்களில் அவர்கள் தனித்தனியாக வருகிறார்கள் போட்டோவின் கீழே உள்ள டைம் ஸ்டாம்பை பாருங்கள் ஒரே நேரம் மணி நிமிடங்கள் மட்டுமல்ல வினாடிகளில் கூட மாற்றமில்லை மாலை நான்கு மணி இருபத்தி நிமிடம் நாற்பத்தி மூன்று வினாடிகள் என்று இரு பதிவுகளிலும் உள்ளன இது எப்படி சாத்தியம் வெவ்வேறாக தனித்தனியாக நடந்து வரும் இருவர் நாற்பத்தி மூன்றாவது வினாடியில் ஒரே இடத்தை கடக்க முடியுமா அவை கெட்வே கேப்போர்ட்டின் ஒரே மாதிரியான இரு வெளியேறும் வழிகள் அதாவது ஐடென்டிக்கல் எக்ஸிட் கேட்ஸ் என்ற ஒரு பேச்சுக்கு வைத்துக் கொண்டாலும் இருவரும் வெளியேறிய வினாடி ஒன்றாக இருக்க எந்த அளவுக்கு சாத்தியம் இருக்கிறது மொத்தத்தில் இந்த கொலை முயற்சியில் வெளியே சொல்லப்படாத சில மர்மங்கள் நிச்சயமாக உள்ளன அவை நாடுகளுடன் தொடர்புடைய மர்மங்கள் என்பதால் அந்த நாடுகள் மனது வைத்தால்தான் மர்மங்கள் துலங்கும்